கடந்த காலகட்டங்களில் கதைக்களத்தை உருவாக்குவதில் தற்போது இயக்குநர்களின் கவனம் திரும்பியுள்ளது. அந்த வகையில் ரஜினி நடிக்கும் லிங்காவில் 1947 முந்தைய காலகட்ட கதையில் ஒரு கெட்டப்பில் நடிக்கிறாராம் ரஜினி. அதேபோல் கமல் நடிக்கும் உத்தம வில்லன் படத்தில் 8ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதைக்களமும் இணைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விஜய் கத்தியை தொடர்ந்து நடிக்கும் படமும் சரித்திர கதை பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கே.வி. ஆனந்த் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் அநேகன் படத்தில் அவர் நடிக்கும் ஒரு வேடத்தில் 1980களில் நடக்கும் கதையை சித்தரிக்கப்பட்டுள்ளதாம். அதனால் அந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் எந்த மாதிரியான காஸ்டியூம் அணிந்தார்களோ அதே போன்று அணிந்து நடிக்கும் தனுஷ் அப்போது கமல் சில படங்களில் நடித்துள்ள வித்தியாசமான ஆஸ்டைல் மட்டுமின்றி கமல் சாயலில் நடிப்பை பிரதிபலித்துள்ளாராம். கமல் மாதிரி ஒரு படத்திலும் நடிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்ற தனுஷின் நீண்டகால ஆசையை இந்த படத்தில் நிறைவேற்றி இருக்கிறாராம் கே.வி. ஆனந்த். முன்னதாக இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் கமல் நடிப்பில் வெளியான குரு, உல்லாச பறவைகள், வறுமையின் நிறம் சிவப்பு போன்ற படங்களை பார்த்தும் தன்னை தயார்படுத்திக் கொண்டாராம் தனுஷ்.